அசுரனுடைய அவார்ட்ஸ் மொத்தமா வந்துட்டே இருக்குது. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் அசுரனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ஷன் இருக்கு அண்ட் அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ நன்றி டீம் வெற்றிமாறன், தனுஷ், தனு சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ சார். அப்படி சார் வெற்றி சார் நீங்களும் கூட்டணி அமைச்சாலே அது சக்சஸா மாறிடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்சஸ் சீக்ரெட் ஷேர் பண்ண முடியுமா? அது என்ன சார் ட்ரஸ்ட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய ரீரெக்கார்டிங் அப்போ எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நான் 7 days தான் இருந்துச்சு. நான் என்ன வாசிச்சேன் கூட அவர் பார்க்கல, நம்பிக்கையில் அப்படியே விட்டுட்டாரு. என்ன வாசிக்கிறியோ ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அவர் அப்புறம் ஃபைனல் மிக்ஸில் தான் பார்த்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் தியேட்டரில் தான் அவர் வந்து நான் என்ன வாசிச்சேன் ரீரெக்கார்டிங்லன்னு பார்த்தாரு. இந்த ட்ரஸ்ட் தான் ரீசன் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த பாடலை தான் வந்து ப்ரப்போசலுக்கு ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு அந்த பாட்டை டெடிகேட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க கத்திரி பூ வழங்கி சாங் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே சார், லெட்ஸ் பிரிங் அ வாட் ப்ளீஸ். உங்களுடைய மியூசிக் பற்றி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஸோ இது ஏதோ ஒரு திரைப்படத்துக்கான ஒரு கெட்டப் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ உங்களோட வரப்ப படங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அடுத்து வசந்தபாலன் சார் டைரக்ஷனில் ஜெயில் அப்படின்னு ஒரு படம் வருது. அது அவர் இந்த சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிய டைரக்டர். ஸோ அவருடைய படத்தில் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஐங்கிரன் வருது. அப்புறம் அந்த ஹாலிவுட்ல நடிக்கிற படத்துக்காக தான் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஏர் வருது. தேங்க்யூ, தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் அவார்டு நீங்கள் வாங்கணும் இந்த நேரத்தில் இருந்தாங்க. சரி, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்ல விஷயம் சார். நீங்க வந்து அந்த படத்துக்கு இசையமைக்கும் போது இந்த பாடலுக்கு அவங்க தான் பாடணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிருந்தீங்களா? இல்ல, இனிஷியலா வந்து வைகாம் விஜயலட்சுமி நாம தான் பாட வைக்கலாம்ன்ற ஐடியால இருந்தோம். ஸோ அவங்க கிட்ட கால் ஷீட் கேட்ட போது ஒரு 1 week கழிச்சு கொடுத்துருந்தாங்க. வெற்றி வந்து ஹி ஹேட் டு ஃபினிஷ் தி எடிட். ஸோ யாராவது ட்ராக் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ட்ராக் எப்படின்னு தெரியலேன்ற போது நான் சயன்வீடு கேட்டேன், ரஃபா பாடி கொடுக்குறீங்களா, இது வந்து அவங்க எடிட்டிங் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து பாடினாங்க. பாடின உடனே தானு சார் அந்த சாங் கேட்டு யார் சிங்கரு, ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வாய்ஸ் மாற்றி பாடினாங்க அதில், யார் சிங்கரு, இதே வச்சிருங்க வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரீடைன் ஆயிடுச்சு அவங்க வாய்ஸ். எங்க எல்லாரும் கன்வே பண்ணி.